அவன் வளநாட்டின் யாரோ ஒருவன் அல்ல, அவன் வளநாட்டின் இளவரசன். பாண்டியன் சொல்ல வல்லவன் அதிர்ச்சியோடு பார்த்தான். நாயக்கர் மட்டும் தன் தாடியை நீவியபடி புன்னகைத்தார். இந்த செய்தி எனக்கு ஒன்றும் வியப்பை தரவில்லை. அவனது போர் நுட்பம், கூர்மையான மதி, எதிர்கால திட்டம் எல்லாவற்றையும் நேராக பார்க்கும்போது எனக்கு அப்போதே தோன்றியது, அவன் சாதாரணமான ஒருவனாக இருக்க முடியாது என்று. நாயக்கர் சொன்னதை கூர்ந்து கவனித்த பாண்டியனின் புருவங்கள் உயர்ந்தன. சற்று விளக்கமாக கூறுங்கள் நாயக்கரே, என்ன அவனது எதிர்கால திட்டம்? எதற்காக அவன் வழிய வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும்? வேங்கை நாட்டு மன்னன் ருத்ரசீலன் ஒரு கொடுங்கோலன். அவனை தனியாக படையெடுத்து அழிப்பது வளநாட்டிற்கு முடியாத ஒன்று. ருத்ரசீலனுக்கு வளநாட்டின் மீது நீண்ட நாட்களாகவே ஒரு கண் இருக்கிறது. அப்படி ஒருவேளை ருத்ரசீலன் வளநாட்டின் மீது போர் தொடுத்தால் நம் ஆதரவு இளமாறனுக்கு தேவை. அதே நேரம் நாம் ஆதரவு அளித்தாலும் வளநாடு நமக்கு கட்டுப்பட்டு நடப்பதை அவன் விரும்பவில்லை என்றும், பாண்டிய நாட்டிற்கு வளநாடு நட்பு நாடாக இருப்பதே இளமாறனின் விருப்பம். நடைபெற்ற போரில் நம் வெற்றி எளிதானதற்கு முக்கிய காரணம் அவன்தான். அதற்கு பிரதிபலனாக அவன் எதிர்பார்ப்பது அவன் நாட்டிற்கு சுயாட்சி. நாயக்கர் சொல்லி முடிக்க பாண்டியன் நீண்ட மௌனத்திற்கு மூழ்கினான். அவன் மௌனமாக இருக்கிறான் என்றால் அவன் மனதில் பல திட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம். நாயக்கரும் வல்லவனும் பாண்டியனையே மௌனமாய் பார்த்தனர். நாயக்கரே, பாண்டியன் அழைத்தான். சொல்லுங்கள் மன்னா. அப்படி ஒரு நாட்டிற்கு மட்டும் நாம் சுயாட்சி கொடுத்தால் அதை மேற்கோள் காட்டி நம் ஆளுமைக்குட்பட்ட மற்ற நாடுகளும் கேட்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் அல்லவா? நீங்கள் சொல்வது சரிதான் மன்னா. ருத்ரசீலன் வளநாட்டின் மீது போர் தொடுத்தால் இளமாறன் கேட்டுக்கொண்டால் நாம் அவனுக்கு படைகளை அனுப்பி ஆதரவு தெரிவிக்கலாம். இப்பொழுது அவன் நமக்கு செய்த உதவிக்கு அவனுக்கு நன்றி தெரிவித்து ஒரு ஓலை மட்டும் அனுப்ப முடியும். அப்போது இளமாறனின் கோரிக்கையை நாம் நிறைவேற்ற இயலாத நிலையில் இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நாயக்கர் பாண்டியனிடம் கேட்க பாண்டியன் புன்னகைத்தான். அப்படி நான் சொல்லவே இல்லையே நாயக்கரே. பாண்டியனின் புன்னகை முகமும் மறுமொழியும் நாயக்கர் மனதில் குழப்பத்தை விளைவித்தன. அவரின் குழப்பமான முகத்தை பார்த்த பாண்டியன், நான் நேராக கூறிவிடுகிறேன், எனக்கு ஒரு விருப்பம் உள்ளது. இளமாறனை பாண்டிய நாட்டின் உறவாக்கிக் கொண்டாள். பாண்டியன் கேட்டதும் நாயக்கரின் முகம் மலர்ந்தது. அப்படியென்றால் தங்கை கயல்விழியை இளமாறன் மனம் புரிந்தால் வளநாடு எப்பொழுதுமே பாண்டிய நாட்டுக்கு உறவாகத்தானே இருக்க முடியும்? நாயக்கர் மகிழ்ந்தார். தங்களின் மதியுகம் போற்றத்தக்கது மன்னா. இது என் மனதில் ஓரும் ஒரு சிந்தனை மட்டுமே நாயக்கரே. எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும். அதற்கு அன்னை மீனாட்சி அருள் புரிய வேண்டும். வளநாடு அரண்மனை மணிமண்டபம் அந்தபுரம். ராணி செங்குழலி மாடத்தில் உலவியபடி எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். புறவியின் குளம்படி சத்தம் அவள் நினைவை கலைத்தது. யார் என்று பார்க்க புறவியிலிருந்து இளமாறன் இறங்கினான். அவனை பார்த்த செங்குழலி மலர்ந்தாள். எனக்கு ஆசி வழங்குங்கள் அம்மா. இளமாறன் அவள் பாதம் பணிந்தான். என்றும் வெற்றி திருமகள் உன்னோடு இருப்பாள். சொன்ன செங்குழலியை புன்னகையுடன் பார்த்தான் இளமாறன். நீங்கள் என்னுடன் இருந்தாலே வெற்றி திருமகள் இருப்பதைப் போல்தானே அம்மா. செங்குழலி நெகிழ்ந்தாள். இன்று நான் உன்னை காண வர சொன்னது எதற்கு தெரியுமா இளமாறா? சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறேன். நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்பதில்லையே. இந்நேரம் நீ எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பாய், சரிதானே? கேள்வி கேட்ட அன்னையின் முகத்தை பார்த்து புன்னகைத்தான் இளமாறன். உங்கள் பிள்ளையை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துள்ளீர்கள் அம்மா. இருந்தாலும் மற்றவர்களிடம் நான் பிரயோகிக்கும் எதையும் அன்னையிடம் பிரயோகிப்பதில்லை. நீங்களாக சொன்னாலன்றி எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. இளமாறனின் மறுமொழியில் பணிவும் அன்பும் விஞ்சியிருக்க செங்குழலி அவன் முகத்தையே பார்த்தாள். இன்னும் எத்தனை நாளைக்குதான் போர்க்களம் என்றே சுற்றி கொண்டிருப்பாய்? அன்னை அறியாதது ஒன்றுமில்லை. வேங்கை நாட்டு மன்னன் ருத்ரசீலன் நம் நாட்டிற்குள் குழப்பம் விளைவிக்க காத்திருக்கிறான். அவனை வெற்றி கொள்ளுதல் அவ்வளவு எளிதல் அல்ல. அவன் படைபலத்தை ஒப்பிடும்போது நாம் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாகவே இருக்கின்றோம். அவன் படையெடுத்து வந்தால் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது சரிதான் இளமாறா. ஒருவேளை நம் நாட்டை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் பாண்டிய மன்னனுடன் நாம் சமரசமாக போயாக வேண்டும். அதே நேரத்தில் நம் உரிமைகளை விட்டுக் கொடுப்பது என்பது என்னால் கற்பனை கூட செய்ய இயலாதம்மா. இளமாறன் சொல்லி முடிக்க செங்குழலி ஒரு நீண்ட பெருமூச்செறிந்தாள். நான் உன்னை எதற்கு அழைத்தேன் என்றாள். சொல்ல முயன்ற செங்குழலியை சொல்ல விடாமல் தடுத்தான் இளமாறன். எனக்கு தெரியும் அம்மா, நீங்கள் உத்தேசித்தது இப்பொழுது நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை.
புன்னகைத்த இளமாறனை பொய்கோபத்துடன் பார்த்தாள் செங்குழலி. மற்றவரிடம் பிரயோகிக்கும் எதையும் என்னிடம் பிரயோகிக்க மாட்டாய் என்று சொன்னாய். பிறகு எப்படி நான் சொல்ல வரும் முன்பே என்னை தடுக்கிறாய்? பொதுவாகவே அன்னை மனம் என்பது பிள்ளைகளின் நலனே தானே. அதனால உங்களை புரிந்து கொள்வது என்பது மிக எளிதான ஒன்றம்மா. இளமாறன் நகைத்தான். உன் வயதில் இருக்கும் இளவரசர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சுயம்பரத்தில் கலந்து கொண்டு தங்களின் துணைகளை கண்டறிந்து கொள்கின்றனர். நீயும் ஏதாவது ஒரு சுயம்பரத்தில் கலந்து கொள்வாய் என்று நான் வெகு நாட்களாக எதிர்பார்க்கிறேன் இளமாறா. ஆனால் உனக்கு போர்க்களத்தை தவிர வேறொன்றும் தெரியவில்லையே. செங்குழலி சொல்ல இளமாறன் புன்னகைத்தான். நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அம்மா. நீங்கள் ஏன் வீணாக கவலை கொள்கிறீர்கள்? நான் கேட்டால் எதையாவது சொல்லி என் வாயை அடைத்து விடுவாய். எனக்கு தெரியும். சொன்ன அன்னையின் பாதம் பணிந்து அங்கிருந்து விடை பெற்றான் இளமாறன். வெளியே வந்தவன் தன் புறவியின் மீது தாவி ஏறினான். வானில் நிலா காய்ந்து கொண்டிருக்க இரவு பொழுதின் மெய்தான குளிரை ரசித்தபடி புறவியில் பயணித்தவனின் செவிகளில் மற்றொரு சத்தமும் கேட்டது. இளமாறன் உன்னிப்பாக கவனித்தான். அது என்ன சத்தம்? அது அவனை பின்தொடரும் வேறு புறவிகளின் குளம்படி சத்தம். தன் பின்னால் வந்த புறவிகளின் குளம்படி சத்தத்தை கேட்ட இளமாறன் தனக்குள் நகைத்து கொண்டான். தன் புறவியை தட்டிவிட அது பறந்தது. ஒரு சிறிய மலைவரைவாரத்தில் வந்த இளமாறன் புறவியின் வேகத்தை குறைத்தான். அதை தட்டி கொடுக்க அது நின்றது. கீழே இறங்கினான். அவன் வலது கை அவள் வால் மீது இருக்க மற்ற புறவிகள் வரட்டும் என காத்திருந்தான். மணித்துளிகள் கடந்தன. புறவிகளின் குளம்படி சத்தங்கள் வெகு அருகாமையில் கேட்டன. முழு நிலவு வானில் காய்ந்து கொண்டிருக்க வெளிச்சம் அம்மலையின் அனைத்து பகுதிகளிலும் பரவி இருந்தது. இளமாறன் எதிர்பார்த்திருந்த அந்த வேலை வந்தது. சில வீரர்கள் புறவிகளின் முன்னால் வர அவர்களுக்கு பின்னால் ஒரு பல்லக்கும், பல்லக்கின் பின்புறம் சில வீரர்கள் புறவிகளிலும் இருந்தனர். வேங்கை நாட்டு வீரர்கள். இளமாறன் எச்சரிக்கை அடைந்தான். அவர்களின் புறவிகள் இளமாறன் நிற்கும் இடத்திற்கு வந்தடைந்தன. இளமாறன் வாளுடன் தனியாக நிற்பதை பார்த்த வேங்கை நாட்டு வீரர்கள் திகைத்தனர். கடந்து செல்வதா போரிடுவதா என்று அவர்கள் குழம்ப இளமாறன் அவர்களை மறைத்தான். யார் நீங்கள் என்று தெரிகிறது. எதற்காக இந்நேரம் எங்கள் நாட்டின் வழியாக இம்மலையை கடந்து செல்கிறீர்கள்? இளமாறன் கேட்க, யாரது என்று குரல் பல்லக்கின் உள்ளிருந்து ஒலித்தது. குரல் இனிமையில் இசைக்கும் யாழை ஒத்திருந்தது. வேங்கை நாட்டு வீரன் ஒருவன் இளமாறனிடம் பணிவாக சொன்னான், ஒவ்வொரு பௌர்ணமியின் மாலை நேரத்திலும் எங்கள் நாட்டு இளவரசி யார் வனபத்ர காளியம்மன் கோவிலுக்கு செல்வது வழக்கம். இது எப்பொழுதும் உள்ள நடைமுறைதான். இன்று பூஜை முடிய காலதாமதமாகிவிட்டது. அதனால் இந்த நேரம் நாங்கள் வளநாட்டின் வழியாக எங்கள் நாட்டிற்கு செல்கிறோம். அவன் சொன்னதை உன்னிப்பாய் கேட்ட இளமாறன், வனபத்ர காளியம்மன் கோவிலுக்கு உங்கள் நாட்டின் எல்லையிலேயே வழி உள்ளதே, ஏன் அதில் செல்லவில்லை? அது வந்து வீரன் தயங்கினான். தயங்காதே, உண்மையை சொல். இளவரசியார் இருப்பதால் வளநாட்டின் வழியாக என்றால் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் என்று இந்த வழியில் வந்தோம். இளமாறன் குறுநகை புரிந்தான். உங்கள் நாட்டின் எல்லை பாதுகாப்பை உங்களாலேயே உறுதி செய்ய முடியவில்லை என்பது நன்றாக விளங்குகிறது. வளநாட்டிற்கு நீ தரும் சான்றிதழுக்கு நன்றி. இருந்தாலும் என்னால் உங்கள் நாட்டு வீரர்களை நம்ப முடியவில்லை. நான் ஏன் உங்களை சந்தேகிக்க கூடாது? வளநாட்டில் யாரேனும் ஒருவருடன் நீங்கள் சதியாலோசனை செய்து இருக்கலாம் என்று உங்களை சந்தேகிக்க எனக்கு முகாந்திரம் உண்டு. இளமாறன் சொல்ல அந்த வீரன் திகைத்து நின்றான். பல்லக்கின் அருகில் போய் எதையோ சொன்னான். மீண்டும் இளமாறனின் அருகில் வந்தான். உள்ளே இளவரசி இருக்கிறார். நீங்கள் நினைப்பது போல் வளநாட்டில் நாங்கள் எங்கு நிற்கவில்லை, எவரோடும் பேசவில்லை. இதுதான் நடந்த உண்மை. நாங்கள் செல்ல அனுமதிக்க வேண்டுகிறேன். உள்ளே இளவரசிதான் இருக்கிறார் என்பதை நான் எப்படி நம்புவது? இளமாறன் கேட்க அந்த வீரன் திகைத்தான். நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். அந்நிய ஆண்கள் முன்பு இளவரசியார் முகம் காண்பிக்க மாட்டார். நீ சொல்வது எனக்கு ஏற்புடையதல்ல. முகம் காட்டாவிட்டால் பயணத்தில் முன்னேற முடியாது. இளமாறன் தீர்க்கமாக சொன்னான். அதுவரை இருவருக்கும் நிகழ்ந்த உரையாடல்களை கவனித்துக் கொண்டிருந்த மற்றொருவன் முன்னே வந்தான். நீ ஒருவன், நாங்கள் எட்டு பேர். எங்கள் வாட்களுக்கு நீ இரையாகி விடாதே. அவன் கண்களில் கோபக்கனல் தெரிந்தது. இளமாறன் புன்னகைத்தான். அப்பொழுது நீதான் இவர்களுக்கு பொறுப்பானவன். இந்நேரம் வரை மௌனம் காத்து என் மனதை அறிய முயன்றிருக்கிறாய். அறிந்துவிட்டாயா என் மனதை? இளமாறன் கேலியாக கேட்க அவன் மற்றவர்களை அழைத்தான். வீரர்களே, வாருங்கள், இவனுக்கு பாடம் புகட்டுங்கள். எல்லோரும் வாருங்கள் என்று கூப்பிட்டதும் வாளை உருவிக்கொண்டு இளமாறனை சூழ்ந்தனர். இளமாறன் தன் வாளை உருவினான். தயாரானான். அப்பொழுது ஒரு குரல் கேட்டது. நிறுத்துங்கள்,